தமிழ்நாடு தர்மசாலா ஹில் ஸ்மெல் இருக்கும். ஒரு ஹில்ஸில் ஏறி இறங்கி நான் 475 ரூபீஸ், 475 ரூபா. சட்னியை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம். பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதுதான். இது பரவாயில்ல, நம்ம ஸ்டே பண்ணால் கூட பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே. இட்லியா இருக்கு, சட்னி சாம்பார் ஓகே. 50 ரூபா போட்டிருந்தாங்க. நல்ல பூரி 100 ரூபா. டீ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து கர்நாடகா கிளம்பிட்டோம். அதனால பொடி இட்லி சட்னியை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம். பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதுதான். போகக்கூடியது வந்து கிளம்பியிருக்கிறது வந்து சப்த சேத்திரம். 3 நைட்ஸ் 4 டேஸ் ஃபுல் பிளான். கர்நாடகா வந்து வித்தியாசமான புவியியல் அமைப்பு உள்ள ஒரு ஸ்டேட். நம்ம வந்து இந்த கோவில்கள் கொரநாடு தர்மசாலா ஹில்ஸ் மேலே இருக்கும். ஒரு ஹில்ஸில் ஏறி இறங்கி வாங்க. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்ம போய்கிட்டே பேசலாம். நம்ம 4:20 இங்கேருந்து ட்ரெயின், மறுநாள் காலையில் 7 மணிக்கு அங்கே வந்து ரீச் ஆகும். இப்போ ட்ரெயின் ஏறதுக்காக நம்ம சென்ட்ரல் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 15 மணி நேரம் ட்ராவல் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. ஸ்லீப்பர்னால் 475 ரூபீஸ், 475 ரூபா. ஏசி 3 டயர் ஏசினா 1255 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போகக்கூடிய இந்த ட்ரெயின் சேலம், ஈரோடு, பாலக்காடு, கோழிக்கோடு வழியாக மேங்களூர் போகும். நம்ம பெங்களூர் மைசூர் வழியாகவும் மேங்களூர் வரலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். 6வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்குது நாங்கள் வரும்பொழுது. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏற போய்கிட்டுருக்குறோம். நார்த் இந்தியன்ஸ் அதிகம் இல்லாததுனால அன்ரிசர்வேஷன் மட்டும்தான் இப்போ கூட்டம் இருக்குது. மற்றபடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் ஏறினாங்க. ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு. ஏர்லி மார்னிங் 7:00 தான் ரீச் ஆகும்னு போட்டிருந்தாங்க, பட் 6:45 ட்ரெயின் வந்து மங்களூர் சென்ட்ரல் வந்துருச்சு. நம்ம இப்போ இருந்து கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே பிக்கப் பண்ணலேருந்து திருப்பி வந்து ட்ராப் பண்ணுறது வர 3 நைட்ஸ் 4 டேஸ்க்கு 15,000 கேட்டிருந்தாங்க. கால் டாக்ஸி வந்துருச்சு. இந்த 4 நாளுமே டாக்ஸி நம்ம கூடயே தான் நிற்கும். இவர் மஞ்சு. மோஸ்ட்லி இங்கே வந்து மஞ்சுங்கிற நேம் தான் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்பொழுது மஞ்சுங்கிற டிரைவர் தான் எங்களுக்கு இருந்தார். இப்போ நம்ம இங்கே ரெஃபரஸ் பண்ணிவிட்டு அடுத்து மஞ்சு தம்பியோடைய கைட் படி போகிறோம். ஆராத்யா கேப்ஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். மங்களூரே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிளைமேட் வேறு அட்டாசமாக இருக்குது. நல்ல மழை பெஞ்சிருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட். இங்கேயே மங்களா நாயகியாக மங்களாம்பிகை டெம்பிள், மங்களாம்பிகை டெம்பிள் அண்டு மஞ்சுநாதர். அப்புறம் ஒரு கோல்டன் டெம்பிள் ஒன்று உண்டு, கோகர்ணா. அப்புறம் இங்கே ஒரு இது பீச் நல்லாயிருக்கும். மங்களூரே 1 டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். ஓகே, இப்போ வந்து எனி ஒன் ஹோட்டல். ஓகே, சர்ச் இது. ஏன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கு, நல்லா நீட்டாக இருக்கும். மங்களூர் இஸ் ஆல்சோ ஏ பிக் சி, ஒன் ஆஃப் தி பிக் சிட்டி இன் கர்நாடகா. கர்நாடகாவில் பெரிய சிட்டிஸில் மங்களூர் ஒன்று இல்லையா. பெங்களூர், மைசூர், மங்களூர், வேறு விச் சிட்டிஸ் ஆர் பிக்கஸ்ட்? பிக்கெஸ்ட் பெங்களூர் சார். பெங்களூர் செகண்டு, மங்களூர் தேர்டு. மைசூர் தேர்டு தான். மைசூர் க்ளீன் சிட்டி, மைசூர் செகண்ட். மங்களூர் அங்கங்கே கொடிகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டவுன்ஹாலை கடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். கலெக்டரா? கலெக்டரா, கலெக்டர். இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கிரவுண்டு. கலெக்டர் தான் இந்த ஹானர் ஏற்றுக்கக்கூடிய நான் இல்லையா. மங்களூர் கலெக்டர், மங்களூர் கலெக்டர். ஆனால் நல்லாயிருக்கும், ரோடெல்லாம் நீட்டாக தான் இருக்கும். ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ், மங்களூர். ஆரம்பிச்சிட்டாங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். வெளியில் அந்த கொடிகள் எப்படி கட்டியிருக்காங்க. ஸ்டே பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம
ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கொஞ்சம் இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் இந்த பக்கம் இங்க எங்கேருந்து ஓ இது கடலை ஒட்டி தானே இருக்கு பீச்சஸ் இருக்கு இது மார்க்கெட் சிட்டியா இந்த ஏரியாவுக்கு பேர் ஸ்டேட் பேங்க் ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்திருக்கிறோம் நம்ம மங்களூர்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் ட்ரெயின் வந்து 900 கிலோமீட்டர்ஸ் சென்னை டு மங்களூர் பட் இயர்லியாவே வந்துருச்சு 720 செவன் ஓ கிளாக் மேலதான் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் 6:30 வந்துருச்சு அப்புறம் ரொம்ப சர்ச் பண்ணி இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறோம் இது பரவாயில்ல நம்ம ஸ்டே பண்ணால் கூட பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே 700 சம்திங் பட்ஜெட்டோட இது டாக்ஸோடு சேர்த்து 720 to 780 வர சொல்கிறாங்க நாங்கள் பார்கெயின் பண்ணதுனால 680 பே பண்ணோம் பட் ஓகே நம்ம 24 hoursனால இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இந்த மங்களூர் வந்து கர்நாடகாவுடைய 2வது பெரிய சிட்டி ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மங்களூர்லேயே நம்ம நிறைய பிளேசஸ் பார்க்கலாம் இங்கே இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மைல்டாக ஒரு ரெயின் இருக்குது இங்கே வெயில் வரல 9:00 வெயிலாக வரல கிளம்பிட்டோம் ஹோட்டல் ஓகே நம்ம லக்ஸுரி ரொம்ப இதாக பண்ணணும் அப்படின்னா தான் வேறு ஹோட்டல் பார்க்கணும் இது நம்ம அரௌண்ட் 800க்குள்ளே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் 24 hours ஓகே ஒரு ஸ்மெல் அப்படிலாம் இல்லை நான் ஏசி ரூம் தான் இப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணது மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஹோட்டலை ஒட்டி உள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வந்திருக்கிறோம் ஒரு செட் இட்லி வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இட்லி பெரிய இட்லியாக இருக்குது சட்னி சாம்பார் ஓகே நாட் பேட் நாட் குட் லேசாக போடாமல் ஓரளவு கொஞ்சம் திக்காகவே இருக்குது 50 ரூபா போட்டிருந்தாங்க நல்ல பூரி ஒரு செட்டு 100 ரூபா டீ வந்து 30 ரூபா போட்டிருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லோக்கல் சைட் சீன் பார்க்க கிளம்பிட்டோம் நீ மங்களூரில் பார்த்தது அடுத்த சப்த சேத்திரங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்